இயங்கும் கலால்துறையானது செயல்பட்டதுனால சீனா கேப்பேடு இன்று தமிழக பகுதியில் இங்கிருந்து கடத்தி செல்லப்பட்டதாக கூறப்படும் நல்ல சாராயத்தால் பல ஏழை எளிய குடும்ப உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முழுக்க முழுக்க கலால்துறையும் இங்கு தனக்குத்தான் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய ஆளுநரும் பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் நான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதை பற்றி விரிவாக எடுத்து உரைத்திருக்கிறேன். அதாவது இங்கு இருக்கும் கள்ளசார வியாபாரிகள் அதிக அளவில் தமிழக பகுதியிலிருந்து கள்ளசாராய அதாவது கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலிருந்து கள்ளச்சாராயத்தை எரிசாராயத்தை கொண்டு வந்து இங்கு கள்ளச்சாராய கேந்திரமாக குறிப்பாக சொல்ல போனால் கடலூர் நெல்லிக்குப்பம் சிதம்பரம் இந்த பக்கத்தில் திண்டிவனம் மற்றும் மரக்கானம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருமாமலை வரைக்கும் இங்கேருந்து கள்ளச்சாராயம் கடத்தப்படுது. இதை அதாவது போலி மதுபானம் இதெல்லாம் வந்து புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்டது. அதில் வந்து டிரைவரும் அதில் கூட வந்தவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டோம். நாங்கள் குற்றவாளிகளை மேலும் குற்றவாளிகளை தேடி வருகிறோம் அப்படின்னு தான் வரும். ஆனால் இன்னைக்கு புதுச்சேரியில் அந்த தமிழக போலீஸும் இங்கே வந்து யார் தான் இதை கடத்துறதுக்கு உள்ளதே இருந்தாங்க அதுக்கு ஓனர் யாருன்னு நடவடிக்கை எடுத்து தெரிஞ்சு இதை வேடிக்கை பார்க்குற இந்த கலால்துறை நானும் பல முறை சொல்லியும் இந்த கல்ல அந்த இந்த விஷசாராய சாவுக்கு காரணமாக ஆகிட்டாங்க. இந்த பாவம்னா நம்ம புதுச்சேரிக்கு தான் சேரும். ஏன்னு கேட்டனாக்கா இவங்கெல்லாம் வந்து மெத்தனமாக இருந்ததுனால தான் இந்த கள்ளசாராய வியாபாரிகளை கண்மூடித்தனமாக கண்டுக்காத விட்டதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பெரிய துயர சமூகம் தமிழக பகுதியில். நான் வந்து இது ஏற்கனவே சொன்னது என்னன்னாக்கா இது வந்து புதுச்சேரியில் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு குறைந்த வேலையில் இந்த தமிழக ஓர பகுதியிலாம் வந்து நம்ம பாண்டிச்சேரி பார்டரும் இருக்குது. அப்போ இந்த மக்களும் வந்து இதை மாதிரி விலை மலிவாக மலிவாக கிடைக்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலாம் வருது. ஒரு பெர்மிட்டை வச்சிங்கன்னு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெர்மிட்டுக்கு சீல் போட்டுன்னு வராங்க, ஒரு பின்னாடியே இன்னொரு பெர்மிட்டு அது பிரேக் டவுன் ஆகி பின்னாடி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை நீங்கள் பண்ணுறாங்க, ஒரு இதை வழியில் நிறுத்திடுறாங்க. அப்போ இது வந்து பரவலாக இந்த தமிழக பகுதியில் புதுச்சேரிக்கு வர கள்ளசார் அதாவது எரிசாராயம் தமிழக பகுதியில் பகிர்ந்தளிக்கப்படுது. இதுக்கு புதுச்சேரியில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் தான் காரணம். இன்றைக்கி தமிழக பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த திமுக அரசாங்கத்துக்கு பெரிய அவப்பெயர் ஏற்பட்டுருக்கு. பொருள் கொடுத்துக்கிறாங்க எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுக பொருள் கொடுத்துக்கிறாங்க. எப்படி இவங்க எல்லாம் கருதுறாங்க இன்றைக்கி தமிழக பகுதிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வை இங்கே இருக்கிற திமுகருங்க எதுவும் வாய் தரங்களே அது என்ன மர்மன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இது வந்து யார் செஞ்சாலும் குற்றம், இதுக்கு யாரும் பின்னணியில் யாரும் இருக்கிறாங்க. அவங்கள முதல் அடையாளம் காண்டு இந்த கலால்துறையும் தமிழக காவல்துறையும் இதை வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாக்க இன்னைக்கு வந்து இவ்வளோ நிகழ்வு இவ்வளோ பெரிய பேர் சமம் நடந்திருக்காரு. இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆனால் இன்றைக்கி கவர்னர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அது கவர்னர் வந்து இதுக்கு நாங்கள் யார் என்ன நடந்ததுனாலும் அது தப்பு அப்படின்றாங்க. தப்புன்னு சொல்கிறவங்க நடவடிக்கையாக எடுக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி அவங்க தான் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து கவர்னர் இதை மாதிரி சம்பவம்லாம் நடக்காத பார்த்துக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொரோனா நேரத்துல ஒரு ரெண்டு மூணு புதுச்சேரிய சாத்தினாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, பல 100 கோடி ரூபாய் ஊழல் பண்ண அந்த நிறுவனங்கள்ல முதல்ல வந்து திறந்துக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா, புதுச்சேரி அரசியல் இருக்குது, தனியார் தொழிற்சாலைங்க, அதே மாதிரி மதுபான சொல்லுது, சரி அந்த பாருங்கள்ல இருந்து வாங்கிட்டு போய் அவன் கடத்தினா கூட ஏதோ எஸ்சி டியூட்டி மற்றும் கலால்துறை ஆணையர் அவர்கள் அவர்களையும் இந்த துணை ஆணையர் அவர்களும் அவங்க பதவியை விட்டு மாற்றணும். ஏன்னா தமிழக பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்பியிலேருந்து மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் மாற்றிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஆளை கூட நம்ம இருந்து இங்கேருந்து மாற்றலைனாக்கா இது பாண்டிச்சேரிக்கு ஒரு அவப்பெயராக மாறிடும். இது பாண்டிச்சேரி நிர்வாகம் அரசும் இதை தலையிட்டு இதை உடனே நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த கள்ளசாராய சாவுக்கு ஒரு பிராச்சித்தம் இருந்தாங்க. அதே நேரத்தில் இதுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையை கண்டிப்பாக வரணும். சிபிஐ விசாரணை நடத்தினா இதை தொடர்பு போடுற மாற்றி இதை ஒரு நியாயத்துக்கு மக்களை திரட்டி போராட்டங்கள் இருந்து மறுபடியும் இந்த சமூக அமைப்புகளும் என் கூட இருந்து போராடுறாங்க அவங்களெல்லாம் வந்து இதை கையில் எடுத்துக்குவாங்கன்றதை இதன் மூலியமாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்.